வணக்கம் வணக்கம். எனது தமிழ் கூறும் அன்பு நெஞ்சங்களே, ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, மாணவர்களே, நண்பர்களே, இப்போ வந்து நேற்று இந்த சனியனை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதே நூலில் இந்த குருக்கு என்ன குணங்களை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த குணங்களில் தான் நாங்கள் உங்களுக்கு பலன்கள், இதை வச்சு தான் பலன்களை கண்டுபிடிப்போம். குருவுக்கு கீழ்கண்டவைகள் காரண காரகன் ஆகிறான்றார். குருவுக்கு கீழ்கண்டவைகள் காரகன் ஆகிறார் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறுத்தி கூட பார்த்துக்கலாம், அதுக்காகத்தான் சொல்கிறேன். பக்கத்தில் கூட காமிக்கிறேன். இப்போ என்ன காரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் எடுத்தோடனே பிராமணன்றார் குருவுக்கு காரகன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிராமணன். சனியனுக்கு வியாதிகளுக்கு இணையான தொந்தரவு உணர் இல்லையா, இங்கே வந்து பிராமணன்றார். ஏன் பிராமணன்? வேதிய, துவேதி, த்ரிவேதி, சதுர்வேதின்னு சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை வைத்து புரோகிட்ஸ், புரோகிதம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை இந்து சமயத்தில் புரோகிட்ஸுங்கிற அந்த வேத ஹோம சடங்குகளை செய்யக்கூடிய அந்த பிராமணர்களை இவர் குறிக்கிறார் இந்த குருவுக்கு மாத்திரம். ஏன்னா அல்டிமேட்டாக அவர்கள் புனிதர்களாக இருக்கிறார்கள், புனித சடங்குகளை இயற்றுபவர்களாக இருக்கிறதுனால முதல்ல எடுத்தோடனே குருவுக்கு பிராமணன்கிறார். அதனால தான் குரு நல்லவர்கள். குருக்கு இயற்கையிலேயே நல்ல குணங்களை கொடுத்து காரகங்கள் பிரிச்சிருப்பாங்க. நம்ம இனி அடுத்தடுத்து பார்ப்போம். பாருங்க, ஒருவருடைய ஆசிரியர், அடுத்தாப்புல ஒருவருக்கு உண்டான ஆசிரியராக இந்த குரு இருக்கிறார். கடமை நிச்சயமாக டியூட்டி கான்சியஸ் இவற்றை நிறைய இருக்கு. ரதம், அதாவது வந்து நம்ம தேர் போவோம் இல்லையா, தேருக்கு அவர் தான், பசுவுக்கும் அவர் தான் காணும். காலால், காலால் இருக்கா இல்லைங்களா, நம்ம அதுக்கும் அவர் தான் காரகன். மிச்சப்படுத்துதல், ஒரு மனிதனுடைய சேவிங்ஸ், அதுக்கு அவர் காரகனாக இருக்கார். மிச்சப்படுத்துதல், மீமாம்சம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஐவகை தரிசனம் பின்னாடி அறுவகை தரிசனமாக இந்து சமயத்தில் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சாங்கிய, யோக, நியாய, வைசேடிய, மீமாம்சம்னு சொல்லுவாங்க. இந்த மீமாம்சத்தில் பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம்னு பிரிச்சிருப்பாங்க. அதுலேயே சேஸ்வர மீமாம்சர்கள், நிரீஸ்வர மீமாம்சர்கள்னா அதுக்குள்ளேயும் போகும். அந்த இந்து மத தத்துவத்துக்கு சத்தரிசனம், ஆறு வகை தரிசனங்கள்ன்றது உண்டு. அந்த வேதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் சாங்கிய, நியாயம், யோகம், வைசேடியம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் இருக்கும். அந்த மீமாம்சத்துக்கு அதிபதியாக குரு இருக்கார். அதுக்கடுத்தாப்புல நிதி, பணத்துக்கு, செல்வத்துக்கு அவர் தான் காரகன். குதிரைக்கு அவர் காரகன். சனிக்கு சொல்லப்பட்ட குதிரையை பற்றி உங்களுக்கு தெரியும், சனியினுடைய காரகத்தில் அந்த குதிரை எப்படி இருக்கும்னு. இவருக்கு சொல்லப்பட்ட குதிரை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தயிர், தயிருக்கு. அப்புறம் பெருத்த தேகம், நல்லா குண்டாக இருக்காங்க இல்லையா, வேறு வழி இல்லை, குண்டாக தானே இருப்பாங்க ஆசிரியர்லாம். தைரியம், நல்ல வீரம் உள்ளவராக இருக்கிறார். வீரம்னாலும் சரியான வீரம். அப்புறம் கீர்த்தி, உலகத்தில் இருக்கக்கூடிய புகழ் கீர்த்திக்கு காரகமே கீர்த்தியே நம்ம குரு தான். அப்புறம் தர்க்க சாஸ்திரம், நாங்கள் படிக்கிறோம் இல்லையா, அந்த லாஜிக்கல், அதாவது தர்க்க சாஸ்திரம் ஒரே இதாக பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கு அவர் தான். ஜோதிடம், அஸ்ட்ராலஜி, அதுக்கும் அவர் தான் காரகனாக மாறுறார். புத்திரன், குழந்தைகளுக்கு காரகனாக மாறுறார். அப்புறம் பௌத்திரன், அந்த குழந்தைகளிலிருந்து வரக்கூடிய இன்னொரு பிரிவு குழந்தைகளுக்கு. பெருத்த வயிறு, அப்புறம் யானைகள், வேதாந்தம், அது உங்களுக்கு தெரியும். வேதாந்தம்னா என்ன, அந்தம், வேதத்தின் அந்தம் வேதாந்தம். அந்த அந்தம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணே மூணு தான் இருக்குது வேதாந்தம். அத்வைதம், விசிட்டாத்வைதம், துவைதம். அத்வைதத்தினுடைய அந்த வேதாந்தத்தை கொடுத்தவர் சங்கரர். அப்புறம் விசிட்டாத்வைதத்தை கொடுத்தவர் ராமானுஜர். அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு துவைதத்தை கொடுத்தவர் மத்வாச்சாரியர். ஆக இந்த மூணு ஆச்சாரியார்களுடைய அந்த தத்துவங்கள் தான் வேதாந்தம்னு சொல்லப்படுது. அதுக்கு இவர் தான் காரகராகிறார். அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா, பாட்டனை போன்றவர்கள், தத்தாக்கள், அதுக்கு காரகனாகிறார். மாட மாளிகை, அழகான மாட மாளிகையாக கட்டுறோம் இல்லையா, அது நவரத்தினங்களுக்கு இவர் தான் அதிபதி. ஒரு ரத்தினத்துக்கு நவரத்தினத்துக்கு. மூத்த சகோதரனுக்கு காரகனாகிறார், பாட்டனாருக்கு காரகன்.
இந்திர தேவதை, தேவதைகள் இந்திர லோகத்து தேவதைகளுக்கு காரணமாகிறார். குளிர் குளிர்காலத்துக்கு இவர் காரகன். ஒரு விதமான கோபம், கோபப்படுவாங்க இல்லையா, அந்த இது காரணம். ஆபரணம் அணிகலன்கள், வியாபாரி, வியாபாரத்துக்கு இவரை காரகனாக வச்சுருக்காங்க. இருக்கு, இவங்கெல்லாம் வியாபாரம் அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் நிறைய யோசனைகள் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, சொல்லுவோம். அதுக்கப்புறம் தேக ஆரோக்கியம், உடலின் ஆரோக்கியத்துக்கு காரணம் திவ்யமான வீடுங்கிறார். என்னதுங்க திவ்யமான வீடு? ராஜ சன்மானம், அரசனுடைய சன்மானத்தை பெறக்கூடிய யோகம் உள்ளவர்கள் தொடக்கின் காரகனாக இருக்கார். தேவதைகள் தவம், நம்ம போய் தவம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு காரகன். தானம், நம்ம பிறருக்கு தானம் அளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு காரகன். குலாச்சாரம், குலத்தின் ஆச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், தவறாதிருத்தல், குலாச்சாரத்தை தவறாதிருத்தலுக்கு இவர் காரகன். அந்த குலத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தவறாமல் செய்பவர். பிறருக்கு உதவி புரிதல், யாருக்கு உதவி புரிதல், பிறருக்கு உதவி புரிதல். பட்சபாதம் இல்லாதிருத்தல், இவர் மேலோர், இவர் இவர் நமக்கு வேணுங்கிறவர், இவர் நமக்கு வேணாதவர்ங்கிறது இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, நீதிபதியாக இருக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு அமைப்புடையவர். பச்சபாதம் இல்லாதிருத்தல், வடக்கே நோக்குதல். எப்பயுமே அது உங்களுக்கு வடக்கே நோக்குதுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியலை, அதுக்கு பேர் சந்தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க, வடக்கு இருத்தல் அப்படின்வாங்க, வடக்கே நோக்குதல். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படிங்கன்னா உருண்டை வடிவம், வடிவத்தில் உருண்டை வடிவத்துக்கு அருள், மஞ்சள் நிறத்துக்கு அதிபதியாகிறார். கிராமங்களில் வசித்தல், அதுக்கும் இவர் அதிபதியாகிறார். வடக்கு திக்கு அன்புள்ள சிநேகிதன், பாருங்க சிநேகிதன் ரைட்டு, அதில் அன்புள்ள நண்பர்களை சொல்கிறாரு. ஊஞ்சலாடுதல், ஊஞ்சலாடிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள், பேசும் வன்மை, வன்மையாக அழகாக அழகாக பேசக்கூடிய பேசும் வன்மை. கொழுப்பு பதார்த்தம்லாம் அவர் தாங்க, கொழுப்பு, ஒருத்தருக்கு கொழுப்பு வைக்கிறதுனாலே கொழுப்பு பதார்த்தம். நான் இந்த கடகளுக்குனத்துக்கு ஆறு கூடியவன் குரு, ஐயா கொழுப்பு பதார்த்தங்களை குறைச்சிக்கங்க குறைச்சிக்கங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பழைய துணிகள், இது வந்து நீங்கள் அழுக்கு துணிகள் வேற, பழைய துணிகள் வேற. ஏன்னா புதிய வீடு, சந்தோஷம், சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி, அதுக்கு பேர் மகிழ்ச்சி. பழையது ஏற்றுக்கிறாங்க, பழைய பழைய அமைப்புகளை எல்லாம் ஏற்றுக்கிறது. மந்திரம், மந்திர சொல்லுகளை சொல்வது. இருமுறை பிறந்தவர்கள், இரு பிறப்பாளர்கள் பேர், துவிஜர்கள்னு பேருங்க. துவிஜா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. இருமுறை பிறப்பா, இரு பிறப்பாளர்கள் யாருன்னா பிராமணர், சத்திரியர், வைசியன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வர்ணத்தார் தான் இரு பிறப்பாளர்கள். ஒரு பிறப்பு இந்த சத்து சூத்திரனையும் சேர்த்து இந்த நாலு வகை பிராமணர்கள், நாலு வகை வர்ணத்தாரும் ஒரே பிறப்பு பிறக்கிறார்கள். யார்கிட்டருந்து? தாயிட்டருந்து யோனி வழியாக ஒரு பிறப்பு. மீதி இருக்கக்கூடிய இந்த பிராமச்சு சூத்திரன் நீங்களாக, இந்து சமயத்தில் சூத்திரன் நீங்களாக, பிராமணர், சத்திரிய, வைசியர், இந்த மூணு பேருமே இன்னொரு பிறப்பு எடுக்கிறார்கள். அந்த பிறப்பு தான் தெய்வ பிறப்பு, அதுக்கு பேர் உபநயனம்னுவாங்க. இந்த உபநயன காலத்தில் இவங்களுக்கு இந்த பூநூல்களை போட்டு விடுவாங்க. அந்த பூநூல்களை போடுறப்ப அவங்களுக்கு அந்த புனித சடங்குகளை செய்வாங்க, செஞ்சு அவங்கள வேதத்தை கற்றுக்கிறதுக்கு உள்ளே கூட்டி போவாங்க. அதனால் அவர்கள் முதல் பிறப்பாக அந்த பிறப்பும் யோனி வழியாக தாய் மூலமாக பிறந்து, இரண்டாவது பிறப்பு தெய்வ, இந்த யஜ்ஞங்கள் இயற்றக்கூடிய இந்த ஹோமங்கள் வேதங்களை கற்று போகிறதுனால அவர் தெய்வ பிறப்பு அடைகிறார். அதிலிருந்து அவர் புனிதர், அந்த நூல் போட்டு அவர் யாரும் தொட முடியாது. திட்டு காக்கக்கூடிய அமைப்பில் அது சொல்லப்பட்டதுங்க. அது அந்த பிறகு அதுக்கு பேர் தான் இரு பிறப்பாளர்கள், அது இவங்க தான். அதுக்கு காரகர் நம்ம குரு தான். அப்புறம் புண்ணிய நதிகள் உங்களுக்கு தெரியும், முழங்காலுக்கு காரகனாக இருக்கார். அப்புறம் சொர்க்கத்துக்கு போகுதல், நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறார். சொர்க்கத்துக்கு போகுதல் என்ன, சமயம் சார்ந்த அமைப்பு உள்ள வருது பாருங்க, சொர்க்கத்துக்கு போகுதலுக்கு காரணமாகிறார். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பூர்ண சவுக்கியத்தை கொடுக்கும் வீடு, எவ்வளோ பெரிய வார்த்தையை பாருங்க, பூர்ண சவுக்கியத்தை கொடுக்கும் வீடு. அப்புறம் புத்தி, அந்த புத்தியை, புத்தி அறிவு, வித்தை, வித்தைக்கும் காரகன். இலக்கியத்துக்கு லிட்ரேச்சருக்கு அவர் காரகன். கோபுரம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு குரு காரகனாகிறார். கேட்பவர்களுக்கு சந்தோஷமாக பேசுதல், குருனால தான் பேச முடியுது. எனக்கு கலப்படமாக இருக்குது, குரு சனி புதன் கே நாலு பேர் இருக்கான், சில நேரம் சந்தோஷம் வருது, சில நேரம் ஏதாவது ஒன்று பேச வருது. சிம்மாசனத்துக்கு அதிபதி, சிம்மாசனம் அந்த குரு தான். அதுக்கடுத்தாப்புல பிரம்மதேவனின் உற்பத்தி, அதுக்கடுத்தாப்புல எல்லா காலங்களிலும் பலமாக இருத்தல், அதாவது வந்து வலிமையாக இருத்தல். ஒரு மாதத்துக்கு அதிபதி, மாதத்துக்கு அதிபதி இவர். பாத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். வைடூரியத்துக்கும் இவர் இதாக இருக்கார். அக்னி ஹோமத்திலிருந்து உண்டாகும் பலன்கள், நல்லா கவனிங்க, இந்து மதம் ஒன்றுக்குத்தான் அக்னி ஹோம குண்டம். அக்னி ஹோம குண்டம்னா இன்னைக்கு வச்சிருக்கிற சின்ன ஹோம குண்டம்ல அது பெரிய ஹோம குண்டம் வரும்.
அதுல ஏகப்பட்ட மந்திரங்கள் சொல்லுவாங்க. நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா, நிறைய பேருக்கு வந்து பேருக்கு பின்னாடி வந்து எதுவும் போட முடியாது, புரோகித்தின் போடுவாங்க. ஏன்னா அவங்க வேத மந்திரங்களை சொல்லக்கூடியவங்க. ஆனால் வாஜபேயின்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க, எங்களுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பிரதமராக இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காலமானாங்க, எங்கள் பிரதம மந்திரி. அவர் தான் இந்தியாவுக்குள்ள ஜோதிடத்தை கொண்டு வர்றதுக்கு அவர் காலத்தில் தான் நம்ம முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் இந்த இதை கொண்டு வர்றாங்க. அதை டாக்டர் ஹரிகௌதம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர், யூஜிசி சேர்மன், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து நாங்கள் யூஜிசி எல்லா யூனிவர்சிட்டிலையும் கொண்டு வரணும். அதுக்கு தான் பெரிய பிரச்சனை 2001 அது படிப்படியாக வந்து 2004 எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் எல்லாத்துலேயும் சர்டிஃபிகேட் அப் டு பிஹெச்டி வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணலாம்ன்ட்டு ஆர்டரே போட்டாங்க. ராஜேந்திர பாபுன்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் இஜே அவங்க அந்த அமைப்புகளில் நாங்கள் அதை பாராட்ட மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஜோதிடத்துக்கு ஒரு அங்கீகாரம் உலகத்திலேயே எல்லா விதத்துக்கும் அதிக ஜோதிடத்தை நடத்தக்கூடாது, ஜோதிடம் பல்கலைக்கழகத்துக்குள் வரக்கூடாதுன்னு இந்தியா முழுவதும் போராடி இருக்கிறப்ப இவங்களுடைய அந்த அமைப்புகளில் கொண்டு வந்தது. உண்மையிலேயே நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அடல் பிகாரி வாஜ்பாய், அடல் பிகாரி அவங்களுக்கும், நம்மளுடைய முரளி மனோகர் ஜோஷி, ஹரிகௌதம், எங்கள் வைஸ் சான்சலர் சேதுராமன், சாஸ்திரா யூனிவர்சிட்டி சேதுராமன், அவங்களும் அதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்தாங்க. நான் அதுக்கு நான் முதல்ல போகிறேன் துறையை தொடங்க, எல்லாம் மறக்க முடியாத மனிதர்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த அடல் பிகாரி வாஜ்பாய், அந்த வாஜ்பாய ஹோமம் நடத்தக்கூடியவங்க அவங்க, மறந்துடாதீங்க, வாஜ்பாய்ங்கிறது அவங்க பேர் அல்ல, அடல் பிகாரி தான் அவங்க பேர். ஆனால் அடல்ஜின்னு சொல்லுவாங்க அவங்க செல்லமாக அழைக்கிறப்ப, அடல்ஜின் வாங்க. வாஜபேயின்றது அவருடைய பேர் அல்ல, அது வாஜபேய ஹோமத்தை சடங்கை செய்யக்கூடிய ஒரு அமைப்பினர் அவங்க, அந்த குரூப்பு. ஏன்னா வாஜபேய ஹோமம் நடத்துறதுங்கிறது வந்து பெரிய விஷயம், அது இன்னொரு நாளைக்கு நான் சம்ஸ்காரங்களில் சொல்கிறேன். வாஜபேய ஹோமத்தை நடத்தக்கூடியவங்கனால அவருக்கு பேர் வாஜ்பாய். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன உங்களுக்கு அதை சொன்னால், அக்னி ஹோமத்திலிருந்து உண்டாகும் பலன்கள் அப்படின்னா, அந்த மொத்த பலன்களையும் எடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு வர்றது இந்த குருவாக இருக்கார். அக்னி ஹோமம் உண்டோனே அவங்க நாவுக வர்றாங்க, அடல் பிகாரி வாஜ்பாய் என்ற வாஜ்பாய ஹோமத்தை தங்களுடைய பேருக்கு பின்னாடி வைத்தவர்கள் எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், நார்த் இந்தியாவில் நிறைய இருக்காங்க வாஜ்பாயின்னு பேர் வச்சுக்கிட்டோம், பேருக்கு பின்னாடி வாஜ்பாயின்னு வரும். அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இனிமையான ரசம், உங்களுக்கு தெரியும்ல இனிமையான ரசம், பாயாசம் சொல்லலை, எது வேணாலும் சொல்ல, இனிமையான ரசம், நல்லவனாக இருத்தல், நல்லவனாக ஒருத்தர் இருக்கார்னா குரு தான் காரணம். அதே மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்பார், சில நேரங்களில் துக்கம். இந்த துக்கமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு அதிகமாக இருக்கிறவர்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய துக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்தை சொல்கிறாரு. அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நீளம், லென்த்துக்கு இவர் தான் அதிபதி. சாதுவாக இருத்தல், அமைதியாக இருக்கிறது, பிறருடைய எண்ணங்களை யூகித்தல், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், ஜோதிடம்னு சொல்லியிருக்காரு, திரும்ப பார்த்தீங்கன்னா எண்ணங்களை யூகிக்கக்கூடிய தன்மைங்கிறார். நான் அடிக்கடி சொல்வேன், காலதேச வர்த்தமானம், ஜாதி மத மதபேத ஜாதி மத நிறபேதம், யுக்தி சுருதி அனுபவம், இந்த யுக்தி யூகித்தல்ங்கிறதுக்கு வந்து குரு நல்லா இருக்கணும், குரு அமைப்பு. எனக்கு தெரிய எங்கள் தனுசு லக்னத்தில் நிறைய வாத்தியார்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது நிறையா, அது ஒரு நாளைக்கு பேசுவோம். பொன் கோல்டுக்கு அதிபதியாக இருக்கிறாரு, ஆபரணங்களுக்கு அதிபதி. உபாயம், இதுக்கு என்ன வழி, இதை எப்படி ஏற்படுத்தலாம்ங்கிற அந்த உபாயத்தை கண்டுபிடிக்கிறார். இவர் கேஸுக்கு வர்றாரு, கபம் இதுக்கும் வர்றாரு, புஷ்பராகத்துக்கும் அதிபதியாகிறார், வேத சாஸ்திரம் அறிந்தார் அவங்களுக்கு. பிரகாசம், பிரைட்னஸுக்கு வர்றாரு, மிருதுவாய் இருத்தல். அப்புறம் கல், கல்லுன்னா அந்த ஸ்டோனு, சிவபெருமானை தொழுதல், அதுவும் வருது பாருங்கள், சிவபெருமானை தொழுதல் அமைப்பு. ஏன்னா மத சம்பந்தமான கடமைகளை நிறைவேற்றுதல், எல்லா பக்கங்களிலும் விளிம்புகள் உள்ள வண்டிகளில் பிரயாணம் செய்தல் அப்படிங்கிறார். விளிம்புகள்னால் எச்சரிக்கையுடன் கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய வண்டிகளில் பயணம் செய்யக்கூடிய அமைப்பு, கவுந்தாலும் அந்த விளிம்பில் தான் படும், பம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பில் பயணம் செய்தல். இத்தனைக்கும் காரகன் இந்த குரு தாங்க. நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். எங்கேயாவது தீயவன் வந்திருக்கா, நல்லவன் இங்கே சொல்கிறான், சனி எனக்கு என்ன சொல்லியிருக்கா, தொந்தரவு, துயரம், தூக்கம், கொடுமைக்காரன், கொடுஞ்செயல், திருடன் அப்படின்னு தான் அங்கே விளக்கம் போட்டிருக்கு. இங்கே குருவுக்கு விளக்கம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட போடலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரு எந்த அளவுக்கு நல்லவனோ அந்த அளவுக்கு நேர் எதிர்மறையான தீயவன், தீய குணம் உள்ளவர் தான் சனி. இந்த குருவை பற்றி சொல்லியிருக்கேன், வந்துக்கோங்க. நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் அந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.
இது பண்ணுங்கள், லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.